வணக்கம். செங்கம் அருகே இருளரின மக்களுக்காக ஒதுக்கிய தமிழக அரசு பசுமை வீடுகள் கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை எடுத்து செய்வதற்கு தலைவர் மற்றும் கவுன்சிலர்களிடையே ஏற்பட்ட போட்டியால் வீடு வாசலை இழந்து நிற்கும் இருளரின மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரியமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுகுளம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இருளரின மக்கள் வீடு வாசலின்றி தவித்து வந்தனர். இந்த நிலையில் கரியமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ஸ்ரீனிவாசன் முயற்சியில் மாவட்ட ஆட்சியருக்கு வைத்த கோரிக்கையின் பேரில் கடந்த 30ஆம் தேதி அன்று முதற்கட்டமாக 23 பயனாளிகளுக்கு சுமார் 1 கோடி மதிப்பிலான பசுமை வீடு திட்டம் மற்றும் கான்கிரீட் சாலை உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான பூமி பூஜை மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி துவக்கி வைத்தார். இதனையடுத்து வீடு இல்லாத இருளரின ஏழைகள் வீடு கட்டும் பணி துவங்கியதால் மகிழ்ச்சியில் இருந்து வந்த நிலையில் வீடு கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர் ஆகிய இருவருக்கும் போட்டி ஏற்பட்டது. இதன் பெயரில் பணி தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வீடு வாசலை இழந்து தவித்து வருகின்றனர். மேலும் ஆத்திரமடைந்த இருளரின மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தாங்கள் வீடு வாசல் இழந்து கஷ்டப்பட்ட நேரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ஸ்ரீனிவாசன் மாவட்ட ஆட்சியர் மூலமாக பசுமை வீடு பெற்றுத்தந்ததாகவும் வீடு கட்டும் ஒப்பந்தத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனு கொடுத்தனர். ஒப்பந்த போட்டியால் ஏற்படும் பிரச்சனையால் அப்பாவி இருளரின மக்கள் பாதிக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.